அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இது ஸ்ரீராம் குழுமம் வழங்கும் குரல் பேசு ஆங்கு வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமை இல்லாத நாடு என்கிறார் மன்னன் மக்களின் சேவகன் என்று பௌத்தம் சொல்கிறது நம் அனைவரும் உணவு என்கிற ஒற்றை வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவது கிடையாது நண்பர்களே அதோடு சேர்த்து பழக்கம் என்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறோம் ஏனமாச்சி தாக்கிய கண்ணும் வினமாச்சி இல்லார்க்கண் இல்லது அரண் என்கிறார் ரொம்ப கடுமையான குறிப்பு தருவார்

பாரியாக இருந்திருந்தால் தேர் கொடுத்திருப்பேன் அதியனாக இருந்தால் நெல்லிக்கணி கொடுத்திருப்பேன் நானோ மாணவன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை போன்றோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் வாய்மொழி பண்பு என்று மாங்குடி மருதானுடைய கவிதைகளை சமர்ப்பித்து என்னுடைய உரைக்குள் நுழைகிறேன் அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு என்று எண்ணூற்று நாற்பத்தி ஓராவது குரட்பாவிலே வள்ளுவர் கருத்துக்களை நான் பதிவு செய்கின்றேன் அறிவு இன்மைதான் வறுமைகளிலேயே மிகக்கூடிய வறுமை மற்ற வறுமைகளை இந்த உலகம் நிலையான வறுமையாக கருதாது என்று தெரிவிக்கிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் அறிவு என்ற வறுமை மட்டும் இருந்தால் அந்த வறுமையினால் நமக்கு என்ன பயன் ஆரோக்கியம் சுற்றம் உற்றார் உறவினர் இது அனைத்திற்கும் மேலாக அறிவை ஏன் வள்ளுவர் சொல்லுகிறார் அதில் மறைமுகமான செய்தி ஒளிந்து கொண்டிருக்கிறது அறிவுதான் பணம் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லும் சம்பாதித்த பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லும் அந்த பணத்தை எவ்வாறு நல்வழியில் உய்ய வேண்டும் என்பதை அது சொல்லும் அது மட்டுமின்றி நம்முடைய வாழ்வில் அதை மேம்படைய செய்வதற்கான வழியையும் அந்த அறிவுதான் கொடுக்கும் அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் அறிவுதான் அத்துணைகளையும் முதன் முதன்மையானவை ஒருவனுக்கு உயர்வு எதனால் வரும் நிச்சயமாக பொருளினால் வராது அதை வள்ளுவர் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உலை என்று தெரிவிக்கின்றார் அப்போ எதனால் வரும் அறிவினால் வரும் அதனால்தான் அவர் சொன்னார் அறிவுடையார் எல்லாம் மற்றவர் இலர் ஒருவனுக்கு எல்லாமே அதனால பயனே இல்லை என்று அவர் தெரிவிக்கின்றார் நான் அழகா சொல்லும் நுண்ணுணர்வு இன்மை வறுமை அக்துளமை பண்ண பனைத்த பெருஞ்செல்வம் என்று இந்த உலகத்துல தேடி தேடி சேர்க்க வேண்டியது செல்வம் அல்ல அறிவு என்கிறது உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயத்தை சொல்றேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இதோ இந்த சமுதாயத்தில் அறியாமையானது திளைத்திருந்தது இங்கு வாழ்ந்த மக்களுக்கு இது அவர்களினுடைய நிலம் என்றே தெரியாமல் இருந்தது அந்நிய நாட்டினுடைய நிலத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் அவன் அடிமையாக நம்ம இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அறியாமையை கலையை ஒருவன் பாடுபட்டான் அவன் பெயர் பாரதி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவு இருந்ததும் இந்நாடே இதன் முந்தையதாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே என்று பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து ஒரு கூட்டம் கிளம்பி காந்தியடிகள் பின்னால் போய் இதோ இந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது யோசித்து பாருங்கள் அன்றைக்கு அந்த அறியாமை களையப்படாவிட்டால் இதோ இந்த இங்கு நின்று பேசிக்கொண்டிருக்க முடியுமா சுதந்திரம் என்று அனைவரும் இருக்க முடியுமா என்ன நிச்சயமாக முடியாது அதனால் தான் பாரதி சொன்னான் அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் கட்டல் அன்னையாவினும் அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எழுத்தை அறிவிப்பது என்பது அவனை அவனுக்கே அறிமுகம் செய்து அவன் வாழ்வில் மேன்மேறுவதற்கான வழி என்பதை அவர் சொல்லுகிறார் சங்க இலக்கிய பாடல் தான் அழகா சொல்லும் அறிவு எங்கிருந்து பெற வேண்டும் என்பதற்கு அறிந்தாரை ஆராய்ந்து கொண்டு என்ற பாடல் மூலமாக அறிவறிந்த பெரியவர்களினுடைய சொற்களில் இருந்து நாம் அறிவினை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது அது மட்டுமா இதோ இந்த ஒரு பாட்டு என்னுடைய பேச்சினுடைய ஒட்டு மொத்தத்தையும் அது சொல்லிவிடும் என்ன தெரியுமா புகழ் செய்யும் பொய்யா விளக்கம் இகழ்ந்தொருவன் பேனாமை செய்வது பேதமை காணா குருடராய் செய்வது மம்மர் இருள் தீர்ந்த கண்ணரா செய்வது கற்பு பொய்யாமை புகழை ஏற்படுத்தும் அறியாமை தான் அத்துணை தீய காரணம் கல்லாமை அறியாமையை உண்டாக்கும் கல்வி அறிவை உண்டாக்கி வாழ்வில் மேன்மையடைய செய்யும் அதைத்தான் வள்ளுவர் செய்தார் அந்த அறியாமை கலைய வேண்டுவது கல்வியால் மட்டும்தான் கல்வி கட்டால் மட்டும் போதாது கற்றபடி நிற்கல் வேண்டும் கசடு அற கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று சொன்னவரல்லவா வள்ளுவன் இரண்டடி வாங்கினால் தான் திருந்துவீர்கள் என்றால் வள்ளுவரிடம் போய் வாங்கு என்று சொல்லக்கூடிய தலைமுறை இன்றைக்கு வருகிறதோ பெற்றோர்கள் கிடைக்கிறார்களோ அன்றைக்கு சிறைச்சாலையில்லாத நாடு உருவாகும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி

அந்த வகையில நீங்க ரொம்ப எளிமையா பேசுனீங்க புரிந்தது எல்லாருக்குமே உங்களுடைய கருத்து அருமையா இருந்தது முக்கியமான விஷயம் அறியாமை அப்படிங்கிறத பத்தியும் தெளிவா பேசுனீங்க இன்னைக்கு கால கட்டத்துல அறியாமை எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இப்போ கள நிலவரத்தை சொல்லியிருக்கீங்க உண்மையிலே அதற்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தன்ராஜ் குறிப்பு இல்லை கேட்க நேரடியாக சொல்ல மாட்டேன் நேர எண் எண் நாலுக்கு பிறகு உள்ளது ஐந்தாம் எண்ணிற்குரியவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் நரசிங்கபுரம் சேலம் பகுதியில் இருந்து ஸ்ரீ சாரதா ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் மாணவர் ச அஜித் குமார் அவர்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கின்றோம் அஜித் குமாரை வரவேற்போம் அஜித் குமாருக்கு அரங்கம் வழங்கியிருக்கிற தலைப்பு பேணாது பெட்டார் உளர் சென்றுவிடலாமா வாழ்த்துக்கள் முப்பால் குடித்த முப்பாட்டனின் மூன்றாம் பாலில் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் கண் விது பளிதல் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டாவது குரல் பேணாது பெட்டார் உளர் என்பது நான் பேசப்போகிற தலைப்பு குரல் பேணாது பெட்டார் உலர் மண்ணோ மற்றவர் காணாதமை விளக்கண் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் வள்ளுவர் கண்ணை எழுதுகிறார் பேணாது பெட்டார் உளர் என்று எழுதிய வள்ளுவர் அடுத்த வரியில் எழுதுகிறார் காணாதமை தோழர்களே உடலில் எந்த பகுதி அடிபட்டாலும் கை கால் முகம் எந்த பகுதி அடிபட்டாலும் கண்ணீரை விடப்படக்கூடிய ஒரே ஒரு பகுதி கண் மட்டும்தான் அதனால்தான் தலைவன் பிரிந்து போனதை பேணாது பெட்டார் உளர் மண்ணோ மற்றவர் காணாத கண் என்று எழுதினார் தமிழ் மக்களின் முதல் காப்பியமாகிய இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் எழுதுகிறார் என்னவென்று தெரியுமா ஊழ்வினை இமை உழுப்பதுவும் உள்ளம் தெரிவதுவே என்று எழுதுகிறார் ஏதோ தவறு நடக்கப் போகிறது ஏதோ ஊழ்வினை நடக்கப் போகிறது அது என் இமை அடித்து கொண்டிருக்கிறது அந்த இமை என் உள்ளத்துக்குள் சொல்லி கொண்டிருக்கிறது நீ உண்மையாக என்னை காதலித்திருந்தால் என்னை விட்டு மதுரை விட்டு நீ போயிருக்க மாட்டாய் வேறு இடத்திற்கு அதைத்தான் என் இமை உள்ளத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் என்னை உண்மையாக காதலித்திருந்தால் நீ போயிருக்க மாட்டாய் இருந்தும் நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு முறையாவது இந்த கண்ணிற்கு அழுகை தெரியும் காடல் நீர் தெரியும் முதலை கண்ணீர் தெரியும் இத்தனையும் தெரிந்த கண்ணீர் ஒரே ஒரு முறை கோவலனை பார்த்து கோவலனை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடட்டுமே என்றுதான் பேனாது பெட்டர் உலர் என்பது நீ பிரிந்து சென்ற போதிலும் உண்மையான காதலனை உன்னை நினைத்துக்கொண்டு என்னுடைய கண் ஒவ்வொரு நிமிடமும் துடித்து கொண்டிருக்கிறது அமைதி எப்பொழுது வருமென்று தெரியாமல் காத்து கிடக்கிறேன் நான் என்று சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கிறது எந்த பாடல் குவளை கண்ணே பசலை நோய் வந்தல்லோ என்கிற ஒரு அடி இருக்கிறது ஐங்குரு நூறு பதிமூணாவது பாடல் என் கண் குவளைக்கண் போன்றிருந்தது ஆனால் அதற்கு இப்பொழுது நோய் வந்துவிட்டது பசலை நோய் ஏன் என் தலைவனை பார்க்கவில்லை இறைவன் ஏன் கண்களை மேலேயும் கால்களை கீழேயும் படைத்தான் தெரியுமா ஐங்குரு நூறு சொல்லுகிறது இறைவன் ஏன் கண்களை மேலேயும் கால்களை கீழேயும் படைத்தான் தெரியுமா எப்பொழுதும் தலைவனை நான் தலை தான் பார்ப்பேன் ஆனால் அந்த கால்கள் என்னை பின்னோக்கி வரவில்லை எப்பொழுதும் கண் எப்போதும் பாராத கண்தான் என்னை உற்று பார்த்தது ஆனால் நான் தான் தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை பெண்ணாகிய நான் தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை ஒருமுறையேனும் தலைவனை பார்க்க வேண்டும் அதற்காக உயிரோடு இருக்கிறேன் எனக்கு வந்திருக்கக்கூடிய நோய் பசலை நோய் என்று ஐங்குறு நூறு கூறுகிறது இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் கவிஞர் இளம்புரை எழுதிய கவிதை பெண்ணே இன்னுமா நீ அடுப்பில் இருக்கிறாய் சூடு சோரணை இன்னுமா வரவில்லை காதலி காதலனை கரம்பிடி தம்பிக்கு கொஞ்சம் சிக்கலான தலைவியினுடைய தலைவியினுடைய ஒரு பெண் வேதனையை அவர் விதம் இருக்குல்ல நிச்சயமாக அது ஒரு உணர்வு பூர்வமான விளக்கமாக இருந்தது அவருக்குள்ளேயே வந்து கூடு பாய்ந்து விட்டது போலதான் எங்களுக்கும் உணர்வாக இருந்தது அது உண்மையிலேயே நடுவர் அவர்களை அணுகியதா அந்த முறை என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம் நடுவர் அவர்கள் உண்மையிலேயே அருமையான தலைப்பு அதாவது நீங்கள் சொன்னீர்கள் கால் கண்களை மேலே வைத்து கால்களை கீழே வைத்தான் என்று ஆனால் கண்ணதாசன் சொல்லுவார் அதை ஒரு கவிதையிலே சொல்லுவார் அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன் அழுவதை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் விழிகளில் கண்ணீர் வைத்தானாம் நீங்கள் சொல்வது கண்ணை மேலே வைத்ததுக்கு நீங்கள் சொன்ன ஒரு காரணம் இன்னொரு கற்பனையை சொன்னீர்கள் உண்மையிலேயே மறுபடி மறுபடி அதாவது திருக்குறளுக்கும் கண்ணிற்கும் கூட நெருக்கம் உண்டு என்றால் கண் கூட தன்னுடைய கண் கண்ணீரை இரண்டு வரிகளாகத்தான் எழுதும் இல்லையா ஆக உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக அதை கையாண்டீர்கள் அது ரொம்ப உண்மை திரும்ப திரும்ப ஒரு அருமையான தலைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த தலைப்பை மிகச்சரியாக கையாண்டு அழகாக நீங்கள் அந்த உரை நிகழ்த்தினீர்கள் வாழ்த்துக்கள் தம்பி குமாருக்கு நானும் ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அறிவுமதி எழுதியிருந்தாரு மேல் இமைகளில் நீ கீழ் இமைகளில் நான் அந்த கண்கள் கொஞ்சம் தூங்கி கொண்டால் என்ன என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார் அஜித்குமாருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அவர் குரல் வளமும் மேடை நலமும் சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் அஜித்குமார் சுருக்கமாக நானும் இரண்டே வரியில் சொல்லிடுறேன் அஜித்குமார் நல்லா இருந்தது இந்த காதல் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம்தான் ஆனால் இது மயக்கத்தோடு மட்டும் இல்லாமல் உண்மையான காதலாகவும் இருக்கணும் இல்லைனா மன முறிவுகள் இன்றைக்கி அதிகமாக நடக்குது அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அந்த உண்மையான காதலோடு பயணிக்கும் போது கடைசி வரை இருவரும் மனமொத்து வாழ முடியும் இளைய தலைமுறையினர் அதை இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக இதையும் மனசில் வச்சுக்கணும் எவ்வளவு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கடைசி வரை பயணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் வாழ்த்துக்கள்

இலக்கியாவிற்கான தலைப்பு களவின் கண் கன்றிய காதல் அவைக்கு என் வணக்கம் களவின் கண் கன்றிய காதல் தாயே தன் பிஞ்சுக்கு நஞ்சு கொடுத்து கொன்றால் அறையில் இன்று புழல் சிறையில் ஏன் டெல்லி நிர்பயாவை களவாடிய நான்கு பேருக்கு தண்டனை தூக்கு ஏன் வரம்பு மீறி வாலிப குறும்பு செய்த வாத்தி மேல் பாய்ந்தது போக்சோ ஏன் கலவின் கண் கன்றிய காதல் விளைவு வீழா விழுமம் பெற்று நோதல் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீழா விழுமம் பரு தரும் என்ற குரலடி கலவுக்கு கொடுத்திடும் சௌக்கடி அன்று கலவில் பழகி கற்பில் ஒழுகுவது இலக்கிய வழக்கு இன்று கற்பில் வழுவி கலவி பழகுவதால் நீதிமன்றத்தில் குவிகிறது வழக்கு பிறர் உழைப்பை தன் இருத்தும் மக்களையும் பிறர் மனை நோக்கும் மாக்களையும் கலவின் கண்கன்றிய காதல் என்ற குரல் திருத்தும் வீழா விழுமத்தை கண் நிறுத்தும் கலவின் கண்கன்றிய காதல் கொள்வது மடமை வீழா விழுமம் வரும் என சொல்வது நமது கடமை அமெரிக்காவை கலவு கொள்ளும் காதலால் முத்து துறைமுகத்தில் ஜப்பானின் தாக்குதல் காட்சி கண் கன்றிய காதல் விளைவின் கண் விழுமம் தரும் என்ற குரலுக்கான சாட்சி அது இரண்டாம் உலக போரை மூட்டி ஹிரோஷிமா நாகசாகியை சிதைத்து ஜப்பானியரை வதைத்தது கலவு குறித்த இக்குரலின் பொதிவு இதோ கம்பராமாயணத்திலும் பதிவு கரங்கு கால் புகா கதிரவன் ஒளி புகா மரளி மரம் புகாது இலங்கை வேந்தன் ராவணன் சீதை மேல் கலவின் கண் கஞ்சிய காதல் கொண்டான் தீரா துயரை கண்டான் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகு அனைத்தும் சிறு கடந்த புய வழியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று என தசக்ரீவனின் தசையை கிழித்ததே ராமனின் அம்பு கலவின் கன்றிய காதல் வம்பு விழுமத்தில் வீழ்ந்தது ராவணனின் தெம்பு கம்பர் தீட்டும் இப்போர்களம் கலவின் கன்றிய காதல் என்ற குரலுக்கான அடித்தளம் இப்படி காவிய பாடலும் இக்கால சூழலும் கலவின் கன்றிய காதல் என்ற குரலுக்கான மகுட சூழல் அதிகாரம் இன்றி அதிகாரம் ஊன்றி பரிகாரம் தீட்டிய திருக்குறள் அதன் வழி நடந்தால் ஏறிடலாம் வெற்றி பறி திருக்குறளை வாசிப்போம் தீன் தமிழை சுவாசிப்போம் தரணியை நேசிப்போம் நன்றி துவக்கத்தில் இருந்த அந்த ஏற்ற இரக்கம் நிறைவு வரைக்கும் அதே ஆற்றலோடு தொடர்ந்தது அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடுவில் என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்போம் இலக்கியாவுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தோன்ற அதே எண்ணம் தான் எனக்கும் தோணுச்சு டி ராஞ்சேந்தர் பேசுன மாதிரி இருந்தது எதுகை மோனையோடு ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க ஆனால் அதில் எந்த தடங்களும் இல்லை அந்த எதுகை மோனையோடு நீங்கள் தொடர்ந்து பேசும்போது எவ்வித தடங்களும் இல்லாமல் கருத்து சரியாக பதிகிற மாதிரி இருந்தது அதுவும் திரும்ப திரும்ப அந்த குரல் அதை நீங்கள் கையாண்ட விதம் அதை திரும்ப சொல்லி மனசில் பதிகிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி களவு அப்படிங்கிற எண்ணம் வந்தால் துன்பம்ங்கிறது கூடவே வரும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப பதிய வச்ச மாதிரி இருந்தது இலக்கியாவுக்கு வாழ்த்துக்கள் இலக்கியா அப்படிங்கிற பெயருக்கு பொருத்தமாக நிறைய இலக்கியங்கள் அவங்க பேசுனாங்க இது டி ராஜேந்தர்னு சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு வாலி மாதிரி இருந்தது இன்னும் அவங்க நடை கொஞ்சம் வேகமாக இருந்தால் நிறைய செய்திகளை சொல்ல முடியுமோ அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னும் வேகமாக பேசினோம்னா இன்னொரு ரெண்டு செய்தியை குறித்த காலத்திற்குள் பதிவு செய்து விடலாம் என்பது என்னுடைய ஆலோசனை இலக்கிய வாழ்த்துக்கள் இலக்கியமாக பேசுகிறீர்கள் வாழ்த்துக்கள் டி ராஜேந்தர் பேச்சு மாதிரி அல்ல ஏன்னால் அப்படி அல்ல நீங்கள் உண்மையிலேயே எந்த இடத்தில் அவர் தொடர்ந்து ஏவுகளை பயன்படுத்துவார் ஆனால் நீங்கள் ஒந்த இடத்தில் ஆதாரம் பயன்படுத்துவீர்கள் மிகச்சரியாக சரியான இடத்தில் சேதாரத்தை பயன்படுத்தினீர்கள் ஆக ரொம்ப அற்புதமாக கையாண்டீர்கள் ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி ஒரு இலக்கிய உலகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்களை அறிமுகம் செய்கிற புதுயுகம் தமிழகத்தில் எந்த தொலைக்காட்சியும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறது புதுயுகத்தை வாழ்த்து அதான் முப்பத்தி ஐந்து வருட காலமாக தொடர்ந்து தமிழ் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராம் குழுமத்திற்கு உங்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களின் கடவுளிகளோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இலக்கியாவிற்கு நிறைவாக ஒரு பணி உள்ளது குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் முழங்க இருக்கும் குரல்கள் முதன் முதலாக ஒரு புலவன் எழுந்து இந்த சமூகத்தின் அவலமாகிய கல்லை சுட்டிக்காட்டி தனது தனது கூர்மையாக்கி எழுத்தாணியை ஆயுதமாக்கி கல்லை பெருங்குற்றம் என்று பதிவு செய்கிறான் அப்படியாயின் உலகத்தின் முதல் புரட்சியாளனாக வள்ளுவரை நாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் பிரம்மாண்டமான நிகழ்வில் வள்ளுவத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் நன்றி வணக்கம்